வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் தை மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வருகிறது அந்த தினத்துல இந்த வழிபாட்டை செய்வதனால உங்கள் துன்பங்கள் தீர்ந்து நிம்மதி பெருகும் பண வரவு அதிகரிக்கும் தை மாதம் என்றாலே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகும் இந்த மாதத்துல தான் பலரும் அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கான பல காரியங்களை துவங்குகின்றார்கள் அந்த வகையில் தை மாதத்தின் வெள்ளிக்கிழமை ஒன்பன்றும் சிறப்பு வாய்ந்த தினங்களாகும் அதன்படி பிப்ரவரி பத்தாம் தேதி வருகின்ற தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று செய்யப்படும் சிறப்பு பூஜைக்கு சக்தி வாய்ந்த பலன் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த பூஜையை நீங்களும் செய்து பலன் பெறுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வெள்ளிக்கிழமை என்றாலே மங்கள தினமாகும் இந்த நாள்ல மங்களகரமான பொருட்களை வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பு மிக்க செயல் அந்த வகையில தை மாதத்துல கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல எப்பவுமே உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் தை மாதம் இரு வரக்கூடிய அத்தனை வெள்ளிக்கிழமையுமே சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமைகள் அதுல கடைசி வெள்ளிக்கிழமைக்கு மிக சிறப்பு இருக்கிறது அதுபோல வெள்ளிக்கிழமை என்று காலை மகாலட்சுமி பூஜை அல்லது விளக்கு பூஜை செய்வது நல்ல பலன்களை தரும் சிறப்பு பூஜை செய்ய முடியாதவர்கள் நூத்தி எட்டு முறை குங்கும அர்ச்சனை செய்து அம்மனை வணங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் செவ்வரளி பூவை மாலையாக தொடுத்து அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு சாட்டுவதும் அது முடியலைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படங்களுக்கு அணிவிப்பது மிகவும் சிறந்த செயல் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை காலை பூஜைக்கு தேவையான அனைத்து அலங்காரங்களையும் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து மாலை அணிவித்து வாசனை மிக்க பூவை சூட்டி வைக்க வேண்டும் பின்னர் பூஜை பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் சூட்டி கொள்ளலாம் ஒரு விரல் மஞ்சள் பச்சை கற்பூரம் உண்டு ஏலக்காய் உண்டு சிறிதளவு பேப்பிலை கொத்து மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் பதினோரு என்ற எண்ணிக்கையிலே காசுகளை எடுத்துக்கொண்டு பூஜை முன் வைத்துவிடுங்கள் பிறகு விளக்கு ஏற்றக்கூடிய நேரத்தில் டைமண்ட் கற்கண்டை சிறகு விளக்கில் போட்டு தீபமேட்டி அம்மனை மனதார வணங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி வணங்குவதனால கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் மற்றும் வேலை சிறப்புடன் நடைபெற்று வருமானத்துக்கு எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் அம்மனை வேண்டும் போது நீங்கள் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் மனதை ஒரு நிலைப்படுத்தி மகாலட்சுமி வீட்டில் என்றும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் எனது வருமானம் அதிகரித்து வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டுதல் வைக்க வேண்டும் இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் சுக்கர ஓரை நேரம் எப்படி எப்போ வருதுன்னா காலை நேரம் ஆறு மணிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணி இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இதுதான் சுக்கர ஓரை எனப்படும் நேரம் பூஜை அறையின் முன் வைத்துள்ள இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணியில வைத்து மூட்டையாக கட்டி அதனை நீங்க உங்க பீரோல இருக்கக்கூடிய நகை அல்லது பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த பூஜையை நீங்க செய்வதனால அதுவும் தை மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்தீங்கன்னா அனைத்து வித ஐஸ்வர்யங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடும் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது வீட்டில் செல்வ வளம் நிறையும் நீங்களும் இந்த பதிவுல சொல்லும் போது சொன்ன மாதிரி வீட்டுல வெள்ளிக்கிழமையில அதுவும் தை மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளி கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி இந்த பூஜையை செய்வதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி